ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிரானிக்கல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிஷ் புட்டு, அதாவது மீனில் ஒரு புட்டு செய்ய போகிறோம். இதுக்கு நான் என்ன மீன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது வந்து நெய்வாலன்னு சொல்லுவாங்க எங்கள் பக்கம்லாம். ஸோ இது வந்து நீங்கள் நெய்வாலை மீன், அதாவது நீங்கள் எந்த ஃபிஷ்ஷை எடுத்து வேணாலும் நீங்கள் செய்யலாம். எந்த ஃபிஷ்லேயுமே வந்து முள் இல்லாத ஃபிஷ்ஷை எடுத்துக்கோங்க. ஏன்னா புட்டுக்கு வந்து நீங்கள் முள் இல்லாத ஃபிஷ்ஷில் செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எடுத்து சாப்பிட்றப்ப நீட்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஃபிஷ் எடுத்தாச்சு. இதில் இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் ஃபிஷ் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கல் உப்பு தான் சேர்க்குறேன், தேவையான அளவு மட்டும் சேர்த்தா போதும். சால்ட்டு கொஞ்சமாக, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். ஸோ லைட்டாக சால்ட் அண்ட் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எதுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறோம் அப்படின்னா, அதுக்கு அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லு வந்து அப்போ தான் இருக்காது நமக்கு. ஓகே, ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுருங்க உரமாக. ஸோ 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணலாம், ஓகேங்களா? ஓகே வஸ், இப்போ வந்து நமக்கு வந்து மீனை வந்து ஒரு 5 நிமிஷம் தனியாக ஊற வச்சாச்சு, மஞ்சள் தூள் அண்டு சால்ட்டு சேர்த்து. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேனில் வந்து தண்ணி நல்லா சூடாக காய வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா மீன், அந்த மீனை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இது வந்து ஷார்ப்பாக ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும், 5 நிமிஷத்துக்கு மேலே வேக வேணாம், எனக்கு ரொம்ப கொலக்கொலன்னு போயிடும் ஒரு மாதிரி. ஸோ மீனை வந்து தண்ணியில் போட்டு இடை போட்டு மூடி ஷார்ப்பாக ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே விவாஸ், இப்போ வந்து நம்ம 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபிஷ் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இதை வந்து முள் இல்லாமல் தனியாக இதோட ஃப்ளஷ்ஷை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி வந்து முள் இல்லாமல் வந்து தனித்தனியாக ஃப்ளஷ்ஷை மட்டும் எடுத்துடுங்க. ஏன்னா நம்ம புட்டுக்கு வந்து முள்ளெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ முள் இல்லாமல் நம்ம வந்து எடுத்தால் தான் புட்டு செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி எல்லா முள்ளையும் எடுத்தாச்சு. இப்போது எடுத்து விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி உதிர்த்து உதிர்க்கிறப்ப வந்து உங்களுக்கு கையில் ஏதாவது சும்மா நைஸ் முள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து புட்டு செய்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மீன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வாங்க நம்ம புட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். ஓகே ஓகே விவாஸ், இப்போ வந்து புட்டு செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம புட்டு செய்ய போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா, ஆனியன்ஸு, சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இது 2 பச்சை மிளகாய், ஏன்னா நான் 1/4 கிலோ ஃபிஷ் தான் எடுத்துருக்கேனால 2 பச்சை மிளகாய், கறி லீவ்ஸு, அப்புறம் இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் கரம் மசாலா. ஓகேங்களா? நீங்கள் கொத்தமல்லி தலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நான் லாஸ்ட்டாக ஃபைனலாக நீங்கள் புட்டு செஞ்சு அதை இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தலை போட்டிங்க அப்படின்னா ஈஸி நல்லாயிருக்கும். சரி வாங்க இப்போ எப்படி செய்கிறங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ பேன் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா? நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம ஃபஸ்ட்டு நறுக்கி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகா கூட ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா பச்சை மிளகா சேர்த்திங்கனாலும் அந்த இது நல்லா ஃப்ரை ஆகி வரும். நான் ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஸோ ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அந்த வரைக்கும் நல்லா வதக்குங்க. இது வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் அடிப்பிடிச்சி தீஞ்சிடும். ஏன்னா புட்டு செய்கிறப்ப வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க, நல்லா ட்ரை ஆகி வரணும் உங்களுக்கு புட்டு. ஸோ
ஸோ ஆனியன் ஃப்ரை ஆகிறப்பவே நீங்கள் வந்து நறுக்கி வச்சுருக்க சில்லியை சேர்த்துக்கோங்க, அதாவது பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஸோ பச்சை மிளகாய் ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது கூட கருவேப்பிலை கறி லீவ்ஸ் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இது இது இதோடு சேர்ந்து வந்து ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் வரணும், நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். ஸோ நல்லா டீப் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நிறையா வேணாலும் நிறையா போட்டுக்கோங்க, இல்லை கம்மியாக எனக்கு வேணுனாலும் கம்மியாக போட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் பேஸ்ட்டாக ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதெல்லாம் ஜஸ்ட்டு நார்மலாக ஒரு தட்டிட்டு போட்டாலும் ஓகே, இல்லை சின்ன சின்னமாக பொடிசாக நீங்கள் நறுக்கி போட்டாலும் ஓகே. ஸோ அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம மீன்லேயே உப்பு போட்டிருப்போம். ஸோ இருந்தாலும் நமக்கு இந்த ஆனியனில் சேர்த்ததுனால இன்னும் கொஞ்சம் சால்ட்டு வேணும். ஸோ தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டிங்கன்னா கச்சிரும். தென் மஞ்சள் தூள் கொஞ்சம் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். தென் மிளகாய்த்தூள். ஸோ காரம் நிறையா வேணும், ஆல்ரெடி நம்ம சில்லி போட்டிருக்கோம், காரம் நிறையா வேணும்னா நீங்கள் காரம் போட்டுங்க. ஏன்னா நம்ம கரம் மசாலாவும் போட போகிறதுனால காரம் அதிகமாக தேவையில்லை. ஸோ தென் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வந்தோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஃபிஷ்ஷு, அந்த ஃபிஷ்ஷை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். ஏன்னா புட்டில் வந்து அதோட ஈரப்பதம், அதாவது ஃபிஷ்ஷலோட உள்ள ஈரப்பதம் போய் நல்லா உதிரியாக வரணும். அப்போ தான் வந்து புட்டு வந்து நல்லாயிருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ ஈரப்பதம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே வேஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா அதோடய ஈரப்பதமெல்லாம் போயிட்டு ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க புட்டு ரெடி. இந்த பதத்தில் வந்து இப்போ எடுத்திங்க அப்படின்னா பாருங்கள் உதிரி உதிரியாக வருது இல்லைங்களா. ஸோ நல்லா ட்ரை ஆகிட்டு அந்த மாதிரி பதத்தில் தான் நம்ம புட்டை இறக்கணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் தான் வந்து நம்ம புட்டை இறக்கணும். அவ்வளோதாங்க புட்டு ரெடி ஆகிடுச்சு, இப்போ இறக்கிடலாம். ஓகே வேஸ், இப்போ புட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து ஃபைனலாக நீங்கள் வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க பார்த்தீங்கன்னா நமக்கு அருமையான ஒரு ஃபிஷ்ஷு புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் நெய்வாலையில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த மீன் உங்களுக்கு முள்ளில்லாத மீனாக இருக்குன்னு இருக்கீங்களோ அதை எல்லா மீனையுமே வச்சு இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது சேஞ்ச் இதில் ஆட் பண்ணணும், இல்லை ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை டிஷ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஷேர் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.